மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹிஸ்ட்ரி வந்து பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல்லி சுல்தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டெல்லி சுல்தானில் நீங்கள் எதெல்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எத்தனை மரபுகள் இருந்தது, அதில் எந்தெந்த பிறகு யார் யார் ஆட்சி பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த மரபுகளுக்குள்ளே என்னென்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். அதில் திறமையான ஆட்சியாளர் யார், ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோஸில் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே போக போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 மரபுகள் அது என்னென்ன ஆட்சியில் வந்து இருந்தாங்க, ஸோ அந்த 5 மரபில் மொத மரபு யார், அந்த மரபில் ஒரு 2 பேர்த்த தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு ரெகுலராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ரெகுலராக வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த 5 மரபுகள், அதாவது முதல்ல விஷயம், டெல்லியில் வந்து மொத்தம் எத்தனை மரபுகள் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, டெல்லி சுல்தானில் 5 மரபுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த 5 மரபுகள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், சையது வம்சம், துக்ளக் வம்சம், லோடி வம்சம்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 5 வம்சம் இருந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1206 1526 வரைக்கும் அவங்களோட டெல்லி சுல்தான்களோட ஆட்சி காலம் இருக்கும். இப்போ 1206 எடுத்துக்கிட்டிங்கன்னா, எது வரைக்கும் நமக்கு டெல்லி சுல்தானில் அடிமை வம்சம் மரபு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1206 1290 வரைக்கும், ஓகேங்களா. அதாவது அடிமை வம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1206 வரைக்கும் இருப்பாங்க. அதே மாதிரி கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா 1290 வரைக்கும் இருப்பாங்க. துக்ளக் வம்சம்னு எடுத்துக்கிட்டா 1314 வம்சம் வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி சையது மரபுன்னு பார்த்தீங்கன்னா 1414 ஸோ லோடி வம்சம்னு பார்த்தீங்கன்னா 1451 1526 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த 5 மரபுகள் இருந்தாலுமே அந்த 5 மரபுகளுக்குள்ளேயும் ஆட்சியாளர்கள் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அடிமை மரபில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர், ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஆட்சியாளராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 4 பேர் இருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குத்புதீன், இன்னொன்று இல்துமிஸ், இன்னொன்று வந்து ரஷ்யா பேகம், இன்னொன்று வந்து பால்பன். ஸோ அந்த 4 பேர்த்தோட சிறப்புகள் வந்து பார்ப்போம். முதல்ல அந்த 4 பேரும் எந்தெந்த பிறல் ஆட்சியில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குத்புதீன் ஐபக் 1206 ஓகேங்களா, கிட்டத்தட்ட 4 வருடம் தான் இருப்பார். அதே மாதிரி அடுத்து வந்து இல்துமிஸ் இருப்பாங்க 1211 அடுத்து வந்து ரஷ்யா பேகம் 1236 1240 இதில் ரஷ்யா பேகம் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானில் ஒரே ஒரு பெண் ஆட்சியாளர் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பேகம். அடுத்து வந்து பால்பன், ஸோ 1266 1286 இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னென்னு கேட்டிங்கன்னா 1240 அப்புறம் என்னடா 1266 போட்டிருக்கா, அப்போ இடையில வந்து யாரோட ஆட்சியாளமும் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தோட ஆட்சிகளம் தான் இருந்திருக்கும். பட் அந்த மன்னர்களில் ஒன்றும் பெரிய சிறப்புகள் இல்லாதனால, ஸோ அவங்கள பற்றி நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் படித்தா போதும். இப்போ இதில் நம்ம யாரை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 பேர்த்த மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குத்புதீன் ஐபக், இன்னொன்று வந்து இல்துமிஸ். இவங்க 2 பேர்த்த தான் வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம ரஷ்யா பேகம் பால் பண்ணலாம் வந்து கவர் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களில் ரொம்பவே முக்கியமானது வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் தான், ஓகேங்களா. ஏன்டா குத்புதீன் ஐபக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகிறது அடிமை வம்சம். ஸோ அந்த அடிமை வம்சத்தில் முதல்ல வந்து ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் தான். ஸோ இவர் எந்த வம்சத்தை வந்து முதல்ல சார்ந்திருப்பார்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து மாம்லக் வம்சம், ஓகேங்களா. மாம்லக் வம்சம் அப்படிங்கிற வம்சத்தில் தான் இவர் வந்து சார்ந்திருப்பார். அதே மாதிரி இவர் என்ன மரபில் வந்து இருந்திருப்பார்னு கேட்டிங்கன்னா, குத்பி மரபில் வந்து இருந்திருப்பார், ஓகேங்களா. இவரோட வம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாம்லுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அடிமை அப்படிங்கிற பொருள், ஓகேங்களா. அதனால தான் வந்து மாம்லுக் என்ற அரபு மொழி சொல்லுக்கு என்னென்ன பொருள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அடிமை அப்படிங்கிற பொருள் இருக்கும். அப்போ மாம்லுக் என்பது அடிமை அப்படிங்கிற பொருள் தரும். அது என்ன மொழி சொல்லிருந்து வந்திருக்குன்னா அரபு மொழி சொல்லிருந்து வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குத்பி, ஓகேங்களா. இவரோட மரபு என்ன மரபுன்னு கேட்டாங்கன்னா குத்பி மரபுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இவர் ஸ்டார்ட் பண்ணப்போ எந்த இடத்த தலைநகராக வச்சிருப்பான்னு உங்களுக்கு கேள்வி வரவே தேவையில்லை. அவர் வந்து எந்த இடத்த தலைநகராக வச்சிருப்பான்னு கேட்டிங்கன்னா லாகூர், ஓகேங்களா. அவர் டெல்லி சுல்தானாக இருந்தாலுமே அவர் வந்து எங்கள் லாகூரை தான் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா தலைநகராக வச்சு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து இவருக்கு இன்னொரு பட்டப்பெயர் இருக்குது. அதாவது இவர் என்ன சொல்லுவாங்கன்னா லக் பக்ஷா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பேர் அவருக்கு எப்படி வந்துன்னு கேட்டிங்கன்னா, பல லட்சங்களை வந்து தானமாக வழங்க வரான். ஸோ அவர்கிட்ட வந்து ஏதோ பாடி பரிசல் வழங்குறது இல்லை ஏதாவது உதவின்னு வந்து கேட்குறப்ப தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக கொடுக்கறனால இவருக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த பல லட்சங்கள்லாம் தானமாக வழங்குறனால இவருக்கு என்ன பட்டப்பேர் வச்சுருக்காங்கன்னா லக் பக்ஷா அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குதிப்பினாரை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சதான் டெல்லியில் வந்து குதிப்பினார் இருக்குது. ஸோ அதை இவர் என்ன பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். குதிப்பினாரை வந்து கட்டுறதுக்கான அடிக்கல் யார் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குத்புதீன் ஐபக் தான் வச்சிருப்பாரு. ஸோ அதனால தான் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா
சௌஹான். ஓகேங்களா, இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குதிரை பந்தயம். இந்த குதிரை பந்தயம் விளையாட்டில் வந்து இவர் என்ன பண்ணிடுவார்னு கேட்டிங்கன்னா கீழே விழுந்து இவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த குதிரை பந்தயத்தில் விளையாட்டில் விபரீதம் ஏற்பட்டு அவர் இறந்துருவார். ஸோ அதில் தான் இதில் வந்து நான் குத்புதீன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சௌஹானில் வந்து போட்டு குதிரைன்னு எழுதியிருக்கேன். ஸோ சௌஹான் விளையாட்டின் போது இறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் வந்து இறந்திருப்பார். ஸோ இதெல்லாமே இவரோட வந்து முக்கியமான சிறப்பம்சம். ஸோ இந்த விஷயம் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால் ஒரு கொஸ்டினோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக போட முடியும். அவர் என்னது அடிமை அப்படிங்கிறதுக்கு மாம்லுக்கு என்ற அரபு மொழி சொல்லு, குத்பி மரபு தேர்ந்தவர், தலைநகர் வந்து லாகூர், லக்பாக்ஸான்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது குதுப்பினார் வந்து டெல்லியில் கட்ட ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்கலாம், சௌஹான் வந்து குதிரை பந்தயம், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இப்போ ஐபக்லேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் போட முடியும். முக்கியமாக அவர் எந்த பேரிலேருந்து எந்த வீரில் வந்து ஆட்சியில் இருந்தாருங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்த்துமிஸ். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மருமகன் தான் இல்த்துமிஸ், அது மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ இவருக்கு அடுத்து வந்து இவர் தான் வந்து ஆட்சி பொறுப்பார். இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட மகன் இருப்பார், பட் இவரோட மகன் வந்து அந்தளவுக்கு திறமை இல்லாதனால ஸோ அதனால் டேரெக்டாக வந்து இல்த்துமிஸ் வந்து பதவிக்கு வந்துடுவார். இப்போ இல்த்துமிஸ் வந்துட்டாலுமே இவர் என்ன மரபை சேர்ந்தவர்னு கேட்டிங்கன்னா இவர் இல்பாரி மரபை சேர்ந்தவர். ஓகேங்களா, இவர் வந்து இல்பாரி மரபை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு அப்புறம் இவரோட மகன் தான் ஆட்சி பொறுப்பேற்றிருப்பார். ஏன்னா இங்கே இடையில பார்த்தீங்கன்னா 1210 அப்புறம் 11 போட்டிருப்பேன். ஸோ இடைப்பட்ட காலத்தில் இவரோட மகன் ஆரம்சா வந்து இருந்திருப்பார், பட் ஆரம்சா வந்து ரொம்ப திறமையற்றவராக இருந்தனாலையும் இல்த்துமிஸ் வந்து அடுத்து என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா தன்னோட பதவியை வந்து பிடிச்சிருப்பாரு. ஸோ இவர் வந்து இல்பாரி மரபை சேர்ந்தவர் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த நற்பதின்மர் குழு, அதாவது தன்னை வந்து சேஃப் பண்ணிக்கிறக்காக இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா நற்பதின்மர் குழுன்னு ஒன்று உருவாக்கியிருப்பார். இந்த நற்பதின்மர் குழு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை வந்து காப்பாற்றிக்கிறதாக மட்டுமே தான் அந்த நற்பதின்மர் குழு வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும், அது என்னன்னு கேட்டிங்கன்னா சஹல்காணி. ஓகேங்களா, இதுக்கு வந்து என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா சஹல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த நற்பதின்மர் குழுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா சஹல்காணி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இக்தான்னு ஒன்று எழுதியிருப்பேன். இது என்னடா இக்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இவர் வந்து தனது இராணுவ அதிகாரிகளுக்கு வந்து நிலத்தை வந்து என்னவா பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா தானமாக கொடுத்துருப்பார். ஸோ அதனால் இவருக்கு இக்தா அப்படிங்கிற வந்து இருக்கும். ஸோ இக்தா அப்படின்னா நிலம் அப்படிங்கிறத பொருள். ஸோ அவருக்கு கீழே வேலை செஞ்ச இராணுவ அதிகாரிகளுக்கெல்லாம் இக்தாக்களை வந்து பிரித்து கொடுத்துருப்பார். ஓகேங்களா, அதனால தான் அது வந்து என்னென்னு சொல்லியிருக்கேன்னா இக்தான்னு வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து குதுப்பினார். இவரை பற்றி என்ன குதுப்பினார் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து குத்புதீன் ஐபக் வந்து குதுப்பினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பட் அவர் ஃபினிஷ் பண்ணுறக்குள்ளேயே அவர் வந்து என்ன ஆயிருப்பார்னு கேட்டிங்கன்னா இறந்துருப்பார். ஸோ ஆனால் இல்த்துமிஸ் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா குதுப்பினாரை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, கட்டி முடிக்கப்பட்டது யாரோட பீரியட்லன்னு கேட்டிங்கன்னா இல்த்துமிஸ். அப்போ நமக்கு ரெண்டு கேள்வி இருக்குது, குதுப்பினாரை கட்டப்போ யார் இருந்திருப்பான்னு கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், பட் குதுப்பினாரை சாரி முடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா இல்த்துமிஸ் வந்து அவரோட பீரியடில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா அரேபிய நாணயத்தை வந்து முத முதல்ல வெளியிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இல்த்துமிஸ் அவர் தான் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட தலைநகர் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு அடிமை மரபு ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா தலைநகர் வந்து எங்கே இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா லாகூரில் வந்து இருந்திருக்கும். ஆனால் இல்த்துமிஸோட ஆட்சி காலத்தில் அந்த தலைநகர் லாகூர்லேருந்து எங்கே மாற்றிருப்பார்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து டெல்லிக்கு வந்து மாற்றிருப்பார். இதெல்லாமே இந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இவங்களை பற்றி இந்த விஷயங்கள் மட்டும் நீங்கள் எஸ்ஐக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து கண்டிப்பாக உங்களால் போட்ட முடியும். ஸோ இல்த்துமிஸோட ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இவர் குதிப்பினாரை வந்து கட்டி முடிச்சிருப்பாரு. ஸோ குதிப்பினாரை கட்டி முடிச்சனால இவருக்கு என்ன பேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா குவிமாட கட்டிடக்கலையின் தந்தை அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்கும். அப்போ குவிமாட கட்டிடக்கலையின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஸோ இல்த்துமிஸை போட்டணும். நீங்கள் அவசரப்பட்டு குவிமாட கட்டிடக்கலையின் தந்தையினுடைய குத்புதீன் ஐபக் போட்டக்கூடாது, ஏன்னா இவர் குதிப்பினாரை கட்ட ஸ்டார்ட் தான் பண்ணார். ஸோ ஃபினிஷ் பண்ண இவருக்கு மட்டும்தான் குவிமாட கட்டிடக்கலையின் தந்தைங்கிற பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ இயற்கை எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா 1236 ஏப்ரல் மாதத்தில் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்னு கேட்டிங்கன்னா இயற்கை எழுதியிருப்பார். ஸோ இவரோட மகன் வந்து அடுத்து இவர் நினச்சிருந்தா ஆட்சி பரப்பை கொடுத்துருக்கலாம், ஆனால் அவரோட மகன் வந்து திறமையற்றவராகவும் அவர் வந்து மரணம் முட்டுறதாலும் ஸோ அவரோட பதவியை வந்து யார் கொடுத்துட்டாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே மிகப்பெரிய விஷயமான ரஷ்யா பேகத்துக்கு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ ரஷ்யா பேகம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண். ஸோ இருக்கிறதுலே டெல்லி சுல்தானில் ஒரே ஒரு பெண் ஆட்சியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரஷ்யா பேகம் மட்டும்தான். ஸோ இவர் இப்படி கொடுத்தனாலே இந்த வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ 1236-1240 ஸோ ரஷ்யா பேகத்தோட ஆட்சி வந்து எப்படி இருந்தது, ஸோ அடுத்து பால்பன், ஸோ இவருக்கு இடையில இருந்தவங்க யார், ஸோ அவங்கெல்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத இருந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதிட்டு ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸோ நல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறத மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஹிஸ்ட்ரி வீடியோஸ் தொடர்ந்து அடுத்தடுத்து அடுத்த வீடியோஸில் உங்களை வந்து சந்திக்கும் வரை தற்போது உங்களிலிருந்து விடைபெறுவது நான்கள் குணா. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நன்றி.